வாழ்க வளமுடன். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிட்னிகள், அதாவது ஸ்டோன், கிட்னியில் கல் இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதை வந்து உடச்சி கரையத்தணும். அதுக்கு என்ன மாதிரி மூலிகை எடுத்தால் இந்த கிட்னி கல்லை வந்து கரைச்சி கரையத்தும் அப்படின்னு பார்ப்போம். வாங்க, இது தாங்க அந்த மூலிகை. இதுக்கு பேர் வந்து ரணக்கல்லி. இந்த ரணக்கல்லியை பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்கனையாவது தான் கிடைக்கும். நம்ம வந்து இது வந்து கார்டனில் வச்சு பயிராக்குவாங்க, அங்கே தான் அது வந்து வாங்கலாம், வேறு இடத்துலலாம் இது வந்து கிடைக்காது. இந்த இலை பார்த்திங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்குது, முன்பக்கம் வந்து கொஞ்சம் வெள்ளை கலராக இருக்கும், பின்னாடி பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து கொஞ்சம் வெள்ளை கலராக இருக்கும், முன்னாடி வந்து பச்சை கலராக இருக்கும். இதோட புருவங்கள் பார்த்திங்கன்னா நம்ம அருவா இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி கருக்கருவா மாதிரி வரும்பு வரும்பாக இருக்கும். இது நீளமாக இருக்கும், இந்த இருக்குது பார்த்திங்களா, எவ்வளோ நீளம் இருக்குது பார்த்திங்களா. இது கையில், இது மேலே கையை வச்சோம்னா கொஞ்சம் அப்படியே அழுத்தமாக இருக்கும், வள வளன் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ரணக்கல்லி இது வந்து ஒரு குத்து செடியாக தான் இருக்கும். இதை வந்து நல்லா களி விட்டு சுத்தமாக, இதில் ஒரு இலைய கிள்ளி இதில் பாதி தான் சாப்பிடணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு எடுத்துக்கணும். எடுத்து நல்லா சுத்தமாக களி விட்டு இதை டெய்லி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா ஒரு வாரத்திலே, அதாவது 7 நாள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, 7 நாளையில் வந்து கிட்னி கல் கரைஞ்சி சன்னமாக கரைஞ்சி வெளியேறும். இது வந்து புளிப்பாக தான் இருக்கும், வேறு வந்து இனிப்பெல்லாம் இருக்காது. புளிப்பு தொவுப்பு ரெண்டும் சேர்ந்து திங்கிறதுக்குன்னு ஒரு நல்ல ருசியாகவும் இருக்கும். இது வந்து பெரியவங்க, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரலையும் சாப்பிட்லாம். இது எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே வெறும் வயிற்றில் இது வந்து ஒரு 1 இன்ச்சு அளவு கூட்டி சாப்பிட்ணும். இப்படி சன்னமாக கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி தான் சாப்பிட்ணும். இது வந்து ரொம்ப சாப்பிடக்கூடாது. இது சன்னமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு காலையிலே வெறும் வயிற்றில், பல்ல விளக்கி விட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் கிட்னி கல் சன்னமாக கரைஞ்சி வெளியேறும். இந்த ரணக்கல்லி உங்களுக்கும் எங்கேனையாவது கிடச்சிச்சின்னா நீங்களும் இதை சாப்பிட்டு பயனடைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.